வெப்துனியா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இந்த வார சமையலில் நாம் வந்து சேமியா கேசரி எப்படி செய்கிறதுன்றதை பற்றி பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. நம்ம எப்போவுமே வந்து ரவையை வச்சு தான் நம்ம கேசரி பண்ணுவோம். இப்போ சேமியா வச்சு எப்படி பண்ணுறதுன்றதை காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கு தேவையான பொருட்கள் சேமியா. சேமியா வந்து இப்படி ஒரு கப் அளவுக்கு, அதை நீங்கள் நல்ல தின்னாக இருக்கிறதும் எடுத்துக்கலாம், திக்காகவும் பரவாயில்லை, ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. சுகர் தேவை, அதுக்கு ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு நமக்கு சுகர் போதும். அப்புறம் முந்திரியும் கொஞ்சம் பாதாமும் எடுத்து வச்சுருக்கேன், தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் முந்திரி திராட்சை எல்லாம் வறுக்கிற அளவுக்கு நெய் ப்ளஸ்ஸு நம்ம கேசரிக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, அதனால் ஒரு 100 கிராம் அளவுக்கு கீ எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து ஏலக்காய் தூள், ஏலக்காய் வந்து நல்லா சர்க்கரையோடு சேர்த்து நல்லா பொடிச்சு ஜலிச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கேசரி கலர், அப்புறம் தேவையான அளவுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டும் அப்புறம் தண்ணியும் தான் தேவை. இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க, அதில் நெய் விட்டு ஃபஸ்ட்டு இந்த பாதாம் முந்திரியை வந்து வறுத்து எடுத்துப்போம். காஞ்சிடுச்சு, நம்ம சேர்க்கிறோம் முந்திரி பாதாம் சேர்த்து. பக்கத்துலேயே இருந்து நம்ம கலரிட்டே இருக்கணும், இல்லாட்டி வந்து தீஞ்சிடும் சீக்கிரமாகவே. எடுத்து வச்சுக்கலாம். நீங்க இதே நெய்யில வந்து இந்த சேமியாவும் கொட்டி நல்லா வறுத்துக்கோங்க. வந்துடுச்சு, நம்ம அதை தனியாக ஒரு இது தட்டில் எடுத்துப்போம். இதே கடாயை வச்சு நம்ம கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விடுங்க. கொஞ்சம் கேசரி கலர் அதிலே சேர்த்துவோம். நம்ம சேமியாலாம் கொஞ்சம் வெந்துட்டதுக்கு அப்புறமா சர்க்கரை சேர்க்கணும். நீங்கள் முன்னாடியே சர்க்கரையை சேர்த்துட்டிங்கன்னா சேமியா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு கேசரி கலர் சேர்த்துக்கோங்க. அது நல்லா தண்ணி கொதித்த உடனே நம்ம இப்போது சேமியாவும் சேர்த்துக்கலாம். இது
வந்து சின்ன நல்ல தின்னாக இருக்கிற சேமியா எடுத்திருக்கேன். அதனால் இது கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். இது முழுகிற அளவுக்கு ஊற்றுனீங்கனாவே போதும். இப்போ வெளியே நம்ம கல்யாணத்துக்கு அந்த மாதிரிலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா பிரியாணியோட வந்து நம்ம ஸ்வீட் வைப்பாங்க. அதுக்கு வந்து இப்போது வந்து இந்த மாதிரி சேமியாவில் செஞ்ச கேசரியும் வைக்கிறாங்க. ஸோ நம்ம அதை வீட்டிலே கூட ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸி தான். ரவை செய்கிற மாதிரியே தான் நம்ம வந்து சேமியா யூஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். கொஞ்சம் வாசனைக்காக ஏலக்காய் தூளும் நான் தண்ணி கொஞ்சம் இருக்குது. அது கொஞ்சம் தண்ணியெல்லாம் வத்தின உடனே நம்ம சுகரை சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி எல்லாம் ஓரளவுக்கு இழுத்துருச்சு, சேமியாவும் வெந்துருச்சு. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம். ஸ்வீட் அதிகம் வேணுன்றவங்க கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம், இல்லை போதுன்றவங்க முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம எப்போவுமே சேமியா வச்சு வந்து உப்மா பாயசம் இந்த மாதிரி தான் செய்வோம். இப்போ இதை வச்சு கேசரியும் செய்யலாம். கொஞ்சம் இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி இதோடு சேர்ந்து கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம அந்த நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பாதாம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்த உடனே உங்களுக்கு கொஞ்சம் அது மெல்ட் ஆகிட்டு வரும். ஸோ அது வந்து நல்லா மொத்தமாக சுண்டி வர அளவுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த அப்புறமா நீங்கள் நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த இதுவை சேர்த்துடலாம். முந்திரி பாதாம்லாம் சேர்த்துடலாம்.
அவ்வளோதான். இப்போது சேமியாவும் நல்லா வெந்து வந்துடுச்சு. நம்ம எல்லாத்தையும் இப்போ சேர்த்துட்டோம். ஏலக்காய், சர்க்கரை, பாதாம், முந்திரி எல்லாம் சேர்த்துட்டோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இப்போது நம்ம இந்த இதில் மாற்றிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட சேமியா கேசரி தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வாரம் வேறு ஒரு புதிய ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி. உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.